அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமுகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டின் இறுதிக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுகிறீர்கள் என்று சொல்லி நான் ஆழமாய் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 51:7 வசனம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். சங்கீதக்காரனுடைய ஜபங்களை பாருங்கள். அற்புதமான ஒரு சங்கீதம் இது. தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவரை வந்து உணர்த்துகிறார். ஐயோ, தன் குற்றத்தை உணர்ந்த தாவீது தேவனிடத்தில் மனம் உடைந்து ஜபித்த ஒரு ஜபம்தான் சங்கீதம் 51. அவர் எழுதுகிறார், தேவனே, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறதப்பா. நான் உமக்கு ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவம் நீங்க என்னை கழுவி அருளும் என்று சொல்லி தன் குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கடைசியாக உங்கள் குறைகளை ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்ட நாள் எது? ஒருவேளை தவறு செய்கிறோம் என்று தெரிந்தும் அந்த தவறுகளை தேவனிடத்தில் எடுத்து செல்ல நேரமும் மனமும் இல்லாமல் ஒரு வருடம் ஓடிவிட்டதே. இனி இன்னொரு நாள் உங்களுக்கு என்று வரப்போகிறது. இந்த நாள் தான் ரட்சிப்பின் நாள். இந்த நாள் தான் மனம் திரும்புதலின் நாள். ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு முறை கூட உங்கள் குறைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்காத ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அமைதியாய் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து உங்கள் இருதயத்தை நீங்களே சோதித்து பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தேவன் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுங்கள். புது வருடம் வருகிறது என்று வீட்டை சுத்தம் பண்ணுகிறீர்கள், புதிய பொருட்களை வாங்குகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். இருதயம் சுத்தமாகவில்லையே, வாழ்க்கை சுத்தமாகவில்லையே, பாவங்கள் கழுவப்படவில்லையே, பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே. சங்கீதக்காரனை போல நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இயேசுவினிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் இயேசுவே, நான் இந்த தவறு செய்தேன், உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். இயேசுவே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய ரத்தம் எனக்கு மன்னிப்பை தரட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கழுவுவார், உங்களை சுத்தம் பண்ணுவார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தருவார், பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் மறுபடியும் வந்து தங்கியிருப்பார், அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும். ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது? ஆண்டவர் இயேசுவினிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு வேதத்தையும் உங்கள் நோட்டு புத்தகத்தை வைத்து வரிசையாய் உங்கள் குறைகளை எழுதி ஆண்டவரிடத்தில், இயேசுவே, நான் அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னியும், உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்கள். இயேசு உங்களை மன்னிப்பார். கழுவப்பட்ட புது மகனாய் மகளாய் புது ஆண்டுக்குள் பிரவேசிப்பீர்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, சங்கீதக்காரனாகிய தாவீது தவறுகள் செய்த பிறகு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து, தேவனே, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என் பாவங்களற என்னை கழுவும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டது போல உம்முடைய பிள்ளைகளும் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த பாவங்களை, தங்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் காட்டுகிற அந்த காட்சிகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு தங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த பாவங்களை, தேவன் உணர்த்துகிற அந்த குற்றங்களை ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்து, இயேசுவே, இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்க உதவி செய்யப்பா. எல்லாரும் பலவீனம் உள்ள மனிதர்கள் தானே, நீதிமான் ஒருவனும் பூமியில் இல்லையே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் பலவீனர்கள் தானே, அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தேவன் கிருபையாய் மன்னிப்பீராக, அவர்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, கல்லான இருதய எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை தருவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் உள்ளத்திலே ஊற்றுவீராக. ராஜா ஆண்டவரே, புது மனுஷனாய் மாற்றப்பட்ட இருதயம் உடையவர்களாய் அவர்களை மாற்றுங்க. பாவங்களை வெறுத்து ஆண்டவரே உமக்கு பரிசுத்த மகனாய் வாழ இன்றைக்கு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க சுத்த ரத்தம் ஒவ்வொருவரை கழுவட்டும். விசேஷமாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்து கிடக்கிறேனே, இவ்வளவு பெரிய பின்மாற்றத்தில் விழுந்து கிடக்கிறேனே, என் ஆண்டு
ஆண்டவர் இயேசு என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு வாலிப மகனையும் வாலிப மகளையும் மன்னித்து கழுவி மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்கள் கரத்தை பிடித்து புது ஆண்டுக்குள் நீ நடத்தி செல்ல போறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திர தகப்பனே. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் மனம் திரும்ப உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி ரத்தம் உங்களை நிச்சயமாய் கழுவும், உங்களை தூக்கி எடுக்கும். மகனே மகளே என்று அவர் மார்போடு அணைத்துக் கொள்வார், கரம் பிடித்து உங்களை நடத்தி செல்வார். காட் பிளஸ் யூ.